தோல்வியாதி அப்படிங்கிறது என்னென்னு பார்க்கணும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பெண்கள் போய் முகத்தை போய் வந்து ப்ளீச் பண்ணிக்கிறது அது பண்ணிக்கிறது இது பண்ணிக்கிறது அப்புறம் இந்த லேசர் ட்ரீட்மெண்ட்டு அந்த ட்ரீட்மெண்ட்டு இந்த ட்ரீட்மெண்ட்டு அப்படின்லாம் பண்ணுறாங்க ஆனால் ஆரம்பத்தில் அது பண்ணும் பொழுது ஏதோ சுகமாக இருக்க மாதிரி தெரியும் நல்லா இருக்க மாதிரி தெரியும் ஆனால் அதற்கு பிறகு பாதிப்புகள் மிக அதிகமாக வந்துடும் அப்போதைக்கு வராது ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் அதனுடைய பாதிப்பு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தெரிய ஆரம்பிக்கும் ட்ரைனஸ் வர ஆரம்பிச்சிடும் அந்த ட்ரைனஸ் வந்துச்சு அப்படின்னாவே தோல்வியாக வந்துடும் அர்த்தம் ஸ்கின் டிசீஸ் அப்படின்னாவே காற்றுன்னு அர்த்தம் நம்ம உடம்புல காற்று சக்தி முழுமையாக இல்லை இல்லை காற்று சக்தி கெட்டுப்போச்சு அப்படின்னு அர்த்தம் யாரெல்லாம் அதிகமாக பாடுகிறார்களோ யாரெல்லாம் அதிகமாக பேசுகிறார்களோ அவர்களுக்கு பிராணன் போயிரும் அப்போ அந்த உடம்புல வாத பித்த கபம் நாம் சொல்கிறோம் வாதத்தை சரியாக நாம் பக்குவப்படுத்த வேண்டும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உறுப்பிலேயே மிகப்பெரிய உறுப்பு வந்து தோல் மிகப்பெரிய உறுப்பு தோல் ஆனால் இந்த தோலை நம்ம யாரும் பராமரிக்கிறதே இல்லை யாரெல்லாம் சோப்பு போட்டு குளிக்கிறாங்களோ அவங்களுக்கு தோல் வியாதி வரும் யாரெல்லாம் சோப்பு போட்டு குளிக்கிறாங்களோ அவங்களுக்கு முகப்பரு வரும் யாரெல்லாம் சோப்பு போட்டு குளிக்கிறாங்களோ அவங்களுக்கு வெடிப்புகள் வர ஆரம்பிக்கும் ஏன்னா டிஎஃப்எம் அப்படின்னு சொல்லக்கூடியது எழுபத்து ரெண்டு பர்சன்ட் அப்படிங்கிறது அரசாங்க நிர்ணயம் ஆனால் நம்ம ஆஃபீஸில் கொடுக்குறது நம்ம இருக்கிறதுலாம் தொண்ணூறு சதவீதம் கொடுக்குறோம் நம்ம டிஎஃப்எம் டிஎஃப்எம்லாம் வந்து கவர்மெண்ட்டுடைய ஆஃபீஸியலில் நம்ம கொண்டு கொடுக்கும்பொழுது அதுக்கான ஆதாரம் வச்சுருக்கேன் நான் பேசுகிறேன் அப்படின்னா ஆதாரம் தான் பேச மாட்டேன் நான் எயிட்டி சிக்ஸ் பர்சன்ட் நான் கொடுக்கும்போது பட் இன்றைக்கி நம்ம தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி நாலு ஆக்கிட்டேன் அவ்வளோலாம் இது வரைக்கும் எந்த கம்பெனியும் சோப்பு கிடையாது நீங்கள் இன்றைக்கி சோப்புன்னு சொல்கிறாங்க இல்லையா அதில் எங்கேயாச்சும் சோப்புனு வார்த்தை இருக்கா பாருங்கள் எங்கேயுமே சோப்புங்கிற வார்த்தையே இருக்காது சோப்பு அப்படின்னா எழுபத்தி ரெண்டு இருக்குன்னு டிஎஃப்எம் நீங்கள் வேணால் பாருங்கள் நீங்கள் நீங்கள் யூஸ் பண்ணுற சோப்பு எடுத்து போய் பாருங்கள் சோப்புங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது எழுபத்ரெண்டுக்கு மேலே போனால் தான் சோப்புனு யூஸ் பண்ணும் அப்போ இந்த சோப்பு என்ன பண்ணுதுன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அந்த கொழுப்புகளை தோல் பாதுகாக்கக்கூடிய அந்த கொழுப்புகளை ட்ரைனஸ் ஆக்கி விட்டுருது நான் சொல்ல போய் நினைக்கிறேன் இப்போ நான் சொன்னேன் இல்லையா மஞ்சள் மஞ்சள் என்ன போட்டு நம்ம தேய்ச்சி குளிக்கிறோமா யாருமே குளிக்கிறது இல்லை சொல்லுவாங்க சரி மஞ்சள் போட்டு குளிச்சா முகம் கருப்பாகுது அப்படின்னு கருப்பாகலை கருப்புனா உள்ள இருக்கிறத வெளியே கொண்டு வந்துட்டு அர்த்தம் அது மட்டும் இல்லாமல் கருப்பாக காரணம் நான் சொன்னதான் ஈரோட்டில் சொன்னேன் இல்லையா இந்த மாதிரி கெமிக்கல் போடுறது கேன்சரை அழிக்கக்கூடியது ஒழிக்கக்கூடியது ஆனால் இந்தியாவில் அதிகமாக கேன்சர் இருக்கக்கூடிய ஊர்களில் ஈரோடு முக்கியமாக இருக்குது யோசனை பண்ணி பாருங்களேன் என்ன ஒரு முரண்பாடுங்க ஸோ அதனால் அவங்க ட்ரைனஸ் அவங்க சொல்கிறது பக்கம் வெடிப்படிப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க அப்போ தோல்ல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து இழகுத்தன்மை கொழுப்பு நல்ல கொழுப்பு அது தேங்காய் எண்ணெயில் தான் இருக்கு அதிகமாக தேங்காய் எண்ணெயை பயன்படுத்தணும் மேலே போடுறதுக்கு இல்லை உள்ளு குடிக்கிறதுக்கு முதல்ல அவங்க உடம்பு வந்து அதிகமாக பித்தம் சூடு அதிகமாக இருக்கும் சூடு இருக்கிற இடத்துல காற்று இருக்காது சூடு பண்ணோம்னா காற்று என்ன ஆகும் வெளியே போயிடும் போயிடுமா இல்லையா உடம்பு சூடு பித்தம் அதிகமாக இருக்கும் தூக்கம் கிடையாது மனசுல கல குழப்பங்கள் மனசில் கவலைகள் அதே போல் பாத்தீங்கன்னா மலச்சிக்கல் இருக்கிறது மென்சஸ் பார்த்திங்கன்னா பிஃபோர் ஆகுதுன்னு சொன்னாங்க அதுவே தப்பு அவங்க மாசம் மாதம் ஆகுதுங்கிறாங்க எல்லாருமே இதுதான் மாசம் மாதம் ஆகுது மாசம் மாதம் ஆகணும் அஞ்சு நாளும் ஃப்ளோ நல்லா இருக்கணும் அஞ்சு நாளும் இருக்கணும் ஸோ இதெல்லாம் குறைபாடுகள் இருக்கு இன்னும் வேறு என்ன இருக்குது அப்படிங்கிறத நாடிகளை பார்த்து இல்லை வேற நம்ம மருத்துவமனைக்கு வரும்போது முழுமையாக தெரிய ஆரம்பிக்கும் ஸ்கின் டிசீஸை பொறுத்த வரைக்கும் போயிட்டு இந்த லேசர் பண்ணுறேன் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் இதை எடுக்கிறேன் அதை எடுக்கிறேன் நான் கேட்குறேன் ஒரு சாஃப்டான முடி இருக்குது இதை நீங்கள் போய்ட்டு முழுமையாக வந்து லேசர் பண்ணி எடுக்கும்போது அங்கே முடி அதிகமாக கம்மியாகாமா இதெல்லாம் எல்லாம் பண்ணுறாங்க எல்லா பெண்களுமே பண்ணுறாங்க முகத்தை பொழிவாக வைப்பது அப்படிங்கிறது வீடியோ போட்டிருக்கேன் அதை வேணால் நெக்ஸ்ட் வீக் நம்ம வந்து விளக்கமாக ஒரு ஸ்கின் பற்றி பேசலாம் பெரிய சப்ஜெக்ட் இது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்க கேட்டவனை தோலை பற்றி பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டதற்கு தோலை சரியா பராமரிச்சு அப்படின்னா எந்த வியாதியுமே கிடையாது சக்கரிலிருந்து பிபிலிருந்து தைராய்டிலிருந்து முதுகுலேருந்து கூட எல்லாமே சரியாயிடும் ஒரு மனிதனுடைய வெளிப்புற உறுப்பு தோல் நினைக்கிறோம் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்ப அகத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வியாதிகளும் முகத்தில் தெரியும் ஒட்டுமொத்த ஆரையும் முதல் தெரியும்